Hello, 12th Standard Business Max students. Nanungal Metro Karnagaran. In example 1.9, show that the equations are consistent and solve them. Consistent na idhukku answer varuma, xy ku answer varuma nu ketirukanga. Apdi varum appadina solve panna solranga. Avanga kuduthirukka rendu equation pathina x plus y is equal to 5. Unnoru equation pathina 2x plus y is equal to 8. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மேட்ரிக்ஸ் ஸ்டைலுக்கு மாற்றணும். மேட்ரிக்ஸ் ஸ்டைல்னா என்னென்னா இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ரெண்டு, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று. பக்கத்தில் சைடில் எக்ஸ் ஒய் போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு 5, 8 இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். இதுக்கு பேர் ஏ மேட்ரிக்ஸ் சொல்லுவோம், இது பேர் எக்ஸ்ன்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் பின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரித்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா ஆர்கியூமெண்டட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, அல்லது ஏ கமா பி மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் ஒன்று சேர்க்கணும். ஏ மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு 1, 1, 2, 1, 1, 2, 1, 5, 8 இதை சேர்த்துட்டு இதோட ரேங்க் கண்டுபிடிக்கணும். இதோட ரேங்க் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரோ ரிடக்ஷன் மெத்தட் அல்லது ஈக்கலான் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் டயகனல். எப்படி சார் இதை மெயின் டயகனல் சொல்கிறீங்க? 1, 1 ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட் ஆள், செகண்ட் லைனில் செகண்ட் ஆள், சேம் சேமாக கனெக்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட் ஆள், செகண்ட் லைனில் செகண்ட் ஆள், தேர்ட் லைனில் தேர்ட் ஆள், அவங்களெலாம் கனெக்ட் பண்ணால் அது பேர் தான் மெயின் டயகனல். இங்கே தேர்ட் லைன் கிடையாது, அதனால் ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் ஆள், செகண்ட் லைனில் செகண்ட் ஆள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதான் மெயின் டயகனல். இது கீழே இருக்கிற இந்த லொக்கேஷன் மட்டும் ஜீரோ ஆச்சுன்னா போதும். இதை ஜீரோ ஆக்கிட்டிங்கன்னா சம் முடிச்சிடலாம். அப்போ இது எப்படி சார் ஜீரோ ஆக்கிறது? ஒன்றுமே கிடையாது. இதை 2 எலிமெண்ட்லேயே பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ ஆகிட போகுது. அப்போ நான் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ண போகிறேன்னா R2 இந்த லொக்கேஷனை ஜீரோ ஆக்க போகிறேன். அதுக்கு நான் செய்ய வேண்டியது R2 - R2 ஆல்ரெடி பெருசாக இருக்குது, அது எதுவும் செய்யாதீங்க. சின்னதாக இருக்கிற நம்பரை 2 எலிமெண்ட்லேயே பண்ணுங்கள். 2 × R1 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரஃப்ல போய் போடுற பாருங்கள், வாட் இஸ் மை ஆர் டூ என்றால் 2, 1, 8. வாட் இஸ் மை ஆர் ஒன், ஆர் ஒன்னை 2 மல்டிப்ளை பண்ணி எனக்கு வேணும். இதை 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 2, 2, 10. 2, 2, 10 சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சப்ராக்ட் பண்ணால் தான் ஜீரோ வர வாய்ப்பு இருக்குது. அப்போ மைனஸ் 2 - 2 ஜீரோ, 1 - 2 - 1, 8 10 போச்சுன்னா -2. இப்போ மெயின் சம்முக்கு வாங்க. இந்த சம் என்னவா மாறப்போகுதுன்னா இந்த மாதிரி சிம்பிள் போடணும். ஈக்குவல் சிம்பிள் 1, 1, 5 அப்படியே இருக்கும். கீழே 0 - 1 - 2. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இங்கே ஜீரோ வந்துருச்சு. இதுதான் மெயின் டயகனல். இந்த மெயின் டயகனல் கீழே இருக்கிற ஆளை ஜீரோ ஆக்கிட்டாலே இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈக்கிலான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்கிலான் ஃபார்ம் வந்துச்சுன்னா ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சார் ரேங்க் கண்டுபிடிக்கிறது? ரெண்டு ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஒன்று கண்டுபிடிக்கணும், ரேங்க் ஆஃப் ஏ ஒன்று கண்டுபிடிக்கணும். அது என்ன சார் ஏ கமா பி? இதுக்கு வந்து ஏ செட்டும் ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் சேர்ந்த கும்பல், அதனால் இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சா அது பேர் ஏ கமா பி. ரெண்டு லைனுமே உயிரோடு இருக்குது. இங்கேயும் நம்பர்ஸ் இருக்குது, இங்கேயும் நம்பர்ஸ் இருக்குது. இங்கேயும் நம்பர் இருக்கிறதுனால, இங்கேயும் நம்பர் இருக்கிறதுனால, ரெண்டு லைன்லேயும் நம்பர்ஸ் இருக்கிறனால அதோட ரேங்க் 2. ரேங்க் ஆஃப் ஏ. பிஏ க்ளோஸ் பண்ணிடணும், பிஏ க்ளோஸ் பண்ணிடணும். பிஏ க்ளோஸ் பண்ணிட்டா ஏ மட்டும். அதே மாதிரி இங்கே ஃபைனல் ஆன்சர் இருக்குது, இங்கே போய் பிஏ க்ளோஸ் பண்ணுறேங்க. இதுதான் ஏ. இந்த 4 பேர் கண்ணுக்கு தெரியுறாங்களே ஏ. இதில் இதுலேயும் நம்பர் இருக்குது, இதுலேயும் நம்பர் இருக்குது பாருங்கள். இதை க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்கணும். இதுலேயும் நம்பர் இருக்கிறது, இதுவும் நம்பர் இருக்கிறது. அப்போ ஏக்கும் ரேங்க் 2 தான். ஏக்கமா பிக்கும் ரேங்க் 2. இதை மூடிட்டு பார்த்தீங்கன்னா ஏ, இதுலேயும் நம்பர் தெரியுது, நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ. அப்போ இதுக்கும் ரேங்க் 2 தான். அப்போ ரேங்க் ஆஃப் ஏக்கமா பியும் ரேங்க் ஆஃப் ஏவும் சேம் சேமாக வந்துருச்சுன்னா, ரேங்க் ஆஃப் ஏக்கமா பியும் ரேங்க் ஆஃப் ஏவும் சேமாக வந்துட்டாலே ஆன்சர் வரும். கன்சிஸ்டன்ட்னா ஆன்சர் வரும். சமமாக வரலன்னா ஆன்சர் வராது. இது சமமாக வந்தால் 2, 2 அல்லது 1, 1 சமமாக வந்துட்டாலே ஆன்சர் வரும். 2, 2 வந்திருக்குது, ஆன்சர் வரும். கன்சிஸ்டன்டாக ஆன்சர் வரும். இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் அவங்க தான் கேட்டிருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. கன்சிஸ்டன்ட். இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? திருப்பியும் பழைய ஸ்டைல் இதேமாரி மாற்றுங்க. ஆனால் இது கிடையாது, புதுசாக வந்திருக்கு, இதை வச்சு மாற்றுங்க. இந்த பாருங்கள், 1, 1, 2, 1 தான் இந்தமாதிரிலாம் மாறி இந்தமாதிரி ஆகிடுச்சு. இப்போ 1, 1, 0, -1 ஆகிடும். இங்கே இருக்கிற எக்ஸ் ஒய் அப்படியே எழுதுங்க, இஸ் ஈக்குவல் டு 5, 8 கிடையாது, 5, 8 மாறி போச்சு, 5 - 2 மாறிடுச்சு. அப்போது இந்த சம்மை தான் நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இந்தமாதிரி மாற்றிட்டோமே, இதை திருப்பி இந்த ஸ்டைலுக்கே மாற்றணும்.
ஒரிஜினல் சம் மாதிரியே மாற்றிட்டு இப்போ என்ன செய்யணும்னா பேக் சைட்லேருந்து மல்டிப்ளை பண்ணணும். ரோ இன்ட்டு காலம் 0 இன்ட்டு எக்ஸ் 0 மைனஸ் 1 இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய். பேக்கில் போகிறதுனால பேக் ஆன்சர் தான் எடுத்துக்கணும், இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. கடைசி ரோவையும் காலமையும் மல்டிப்ளை பண்ணால் கடைசி ஆன்சருக்கு சமம் ஆகிடும். ஜீரோவில் ஒய் போச்சுன்னா மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 என்பது ஒரு விடை. அதே மாதிரி மேலே போனோம், ரோ இன்ட்டு காலம் 1 இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ், 1 இன்ட்டு ஒய் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கணும். லாஸ்ட் ரோ மட்டிலே பண்ணால் லாஸ்ட் எலமெண்ட், ஃபஸ்ட் ரோ மட்டிலே பண்ணால் ஃபஸ்ட் எலமெண்ட். ஆல்ரெடி ஒய்யோட ஆன்சர் ரெண்டுன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 2 அந்த அனுப்புனீங்கன்னா 5 மைனஸ் 2 ஆன்சர் இஸ் 3. அப்போ அவங்க சால்வ்னு கேட்டிருக்காங்க, ஃபைண்டு சொல்யூஷன் கன்சிஸ்டன்ட்னா ஃபைண்ட் தம் சால்வ் தம் கேட்டிருக்காங்க. தெர்ஃபோர் எக்ஸோட ஆன்சர் வந்து 3, ஒய்யோட ஆன்சர் வந்து 2. இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன் செட். இப்போ ஆன்சர் வந்துருச்சு, ஆன்சர் வருன்றதையும் இதை வச்சு ப்ரூவ் பண்ணுவோம். ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் ரேங்க் ஆஃப் ஏவும் சமமாக வந்தால் இட் இஸ் கன்சிஸ்டன்ட். ஓகே, தேங்க்யூ.